பிசினஸ் டெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கணபதி போர்வெல்ஸ். தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் ரெண்டு இடத்துலையும் இவங்க சிறப்பான போர் சர்வீஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. காடுகள்லையும் மலைகள்லையும் சமதள பகுதிகளையும் நகர்ப்புறங்களில் இருக்கிற வீடுகளுக்கும் இவங்க வந்து சிறப்பான முறையில் போர் போட்டு கொடுத்துருக்காங்க. போர் சம்பந்தமான எல்லா சந்தேகத்துக்கும் விடை சொல்கிறாங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கல டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிஸ்னஸ் டெக் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வர ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய தொழில் சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வணக்கம். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இது வந்து பெண்ணகர வட்டங்க. இப்போ வந்து விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலாக செஞ்சிட்ருக்கோம் நாங்கள். போர் போடுறது விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போடலாம், கிணத்துல போடலாம், இது மாதிரி வயல் சார்ந்த இடத்துல போர் போடலாம். 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 4 இன்ச்சு இது மாதிரி போர்லாம் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வறட்சி மாவட்டமாக இருக்குது. தருமபுரி மாவட்டம் மேக்ஸிமம் வறட்சி மாவட்டம். இங்கே வந்து போர் தொழில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஏழை எளிய விவசாயிங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் அங்கே தண்ணி வசதி இருக்காது. வீடு கட்டி முடிச்சிட்டுமே எப்படி போர் போடுறது அப்படிங்கிறது தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலையும் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரோபோ அந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் வச்சு நாங்கள் அவங்களுக்கு சரியான முறையில் நாங்கள் போர் ஓட்டி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு பண்ணிட்டுருக்கோங்க. இதனால் நிறைய பேர் பலன் அடைகிறாங்க. ரெண்டாவது கிராமப்புறத்திலலாம் பார்த்தீங்கன்னா வயலில் எல்லாம் பயிரிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு ரொம்ப வறட்சி அந்த சூழ்நிலையில் பயிரெல்லாம் காயும் போது அவங்க ஒரு சரியான ஒரு ரொம்ப மன உளைச்சல். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த போர் ஓட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடை வந்து அந்த பைசா அந்த விஷயத்துங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பயிரை வந்து காயறதுக்குள்ளே அதுக்கு தண்ணி விடணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க வந்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போ நாங்கள் வந்து அதுக்கு உடனடியாக நாங்கள் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 வண்டி வச்சு நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். அப்போ வந்து கேட்கும்போது மெயினாக அந்த விவசாயிகளுக்கு அந்த பயிர் காயாமல் இருக்கிறதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஃபோன் பண்ணாங்களோ அடுத்த உடனடியாக கிளம்பி அவங்களுடைய போயிட்டு அவங்ககிட்ட அந்த நாங்கள் போர் ஓட்டி அவங்களுடைய குறைய தீர்த்து வச்சுட்டு வரோம். அந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. இந்த போர் போகிற விஷயத்தில் இந்த தண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, ஊத்து கண்டுபிடிக்கிறது, இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு யாராவது நீங்களே ஆள் வச்சிருக்காங்களா வச்சிருக்கீங்களா இல்ல வேற கிட்ட இருக்காங்க? இப்ப எப்படி இருக்காங்கன்னா இதுல நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அதாவது பேசிக்காவே வந்து மனிதனுக்கும் பூமிக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அதனால அது ஒவ்வொருடைய ஒவ்வொரு பொருளை வச்சு அதை பாக்குறாங்க. தேங்காய், காப்பர் இந்த மாதிரி விஷயத்த வச்சு அது பாக்குறாங்க. சக்சஸ் இருக்கு. ஃபெயிலர்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 400 அடி ஓட்டிட்டு எனக்கு போதுன்னு சொல்லுவாருங்க, ஒரு 500 அடி ஓட்டிட்டு போதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தண்ணி வராமல் போயிடும். அப்போ வந்து ஊத்து பார்த்தவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா 900 அடி ஓட்டி தண்ணி வரல அப்படின்னு நிப்பாட்டிட்டு அடுத்தது இன்னும் ஒரு 20 அடி ஓட்டுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போதுமா அந்த 20 அடியில் போயிட்டு நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து நான் பார்த்துருக்கோம். இதை அப்படி இருக்கும்போதே நம்ம ஊத்து பார்க்குறவங்கள சொல்கிறத விட நம்ம இந்த தண்ணி வரதை நம்ம மெக்கரை வச்சு பார்க்குறாங்க, ரெண்டாவது ஆளுங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய எப்படின்னு கேட்டால் அவங்களோட டைமை பொறுத்து அந்த ஊத்து பக்கத்துக்கு எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு 4 பேர் 5 பேர் கூட இருப்பாங்க. இப்போ அந்த எந்த ஏரியாவுக்கு யாரை சர்ச் பண்ணாங்க சொல்ற மாதிரி அவங்க தீர்மானிப்பாங்க, நாங்களும் ஒரு தீர்மானிச்சு ஒரு ஆலோசனை. அதெல்லாம் இப்போ பொதுவாக எங்ககிட்ட நிறைய ஊத்துக்கார் வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி வண்டி கேட்குறாங்க பண்ணுறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு ஓட்டுன்னு சொல்லும்போது நாங்கள் நிறைய போய் அந்த மாதிரி ஓட்டி கொடுக்கும்போது ஒரு ஆவரேஜ் யார் பார்த்ததில் அதிகமாக தண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களும் எங்ககிட்ட நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கு.
பணத்துக்காரங்களே வந்து அந்த மாதிரி ஆளுங்க கூட்டுக்கறாங்க இல்ல உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க சஜஷன் சொல்றீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 50 பேர் இருக்காங்க இருக்காங்க யார் அந்த எந்த ஏரியாவுக்கு யார் ஒரு செலக்ட் ஆகும் நினைச்சி நான் அவங்கள அனுப்பி அனுப்பிச்சோம் அதான் மேக்ஸிமான தொலைகள் வந்து நீங்க சக்சஸ் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா ஒருத்தர் ஒரு போர் ஓட்டுவாங்க ரெண்டு போர் ஓட்டுவாங்க ஆனா எங்க இப்ப நாங்க தொழில் அது எல்லா இடத்துலயும் போறோம் எல்லா விஷயத்தையும் பாக்கும்போது இதுல யாரு பார்த்ததுல கண்டினியூவா ஃபெயிலர் இல்லாம ஓரளவுக்கு தண்ணி வருது அப்படிங்கிற ஆள இந்த போர்வெல்ஸ் கூட கரெக்டா சொல்றாங்கப்பா ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கேக்குறாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க யார வச்சு பார்த்தா தண்ணி சரியா இருக்கு அப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன இவர்கிட்ட இவர வச்சு நாம ஓட்டும் போது இவர் பார்த்ததுல எல்லாமே சக்சஸ் இருக்கு அப்படிங்கறத நாம நோட் பண்ணிட்டு நம்ம உங்ககிட்ட சொல்ல போறோம் பாருங்க இவர் பார்த்தது ஓரளவுக்கு கரெக்டா இருந்ததுங்க நீங்க அவரை வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் போர் இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 500 அடி 600 அடி ஓட்டுவாங்க இப்ப வந்து அதுல போதுமான தண்ணி வந்திருக்கும் போதுமான அளவு இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து ஃபியூச்சருக்கு அதுக்கு வந்து 1200 அடி 1300 1400 ஓட்டுறது சாத்தியமான ஒரு போரை நாங்க தொலை அமைச்சு கொடுக்குறோம் அதாவது ஏற்கனவே போட்ட ஆள் துளைக்கினால இன்னும் ஆளை வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 1400 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி சாத்திய போரான போரும் நான் செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து 500 அடி ஓடிட்டாங்க மறுபடியும் அதுல வந்து போட முடியாதுங்கிற சூழ்நிலை இல்ல மறுபடியும் பின்னாடி எப்ப வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டு ஆளதை அதிகப்படுத்தி கொடுக்குறோம் அது கூட மக்களுக்கு நாங்க சிறப்பான சேவையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சார் அதோட நம்ம இன்னொரு விஷயத்த சொல்லிக்க நான் விரும்புறேன் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல நிறைய பேர் வந்து இந்த தண்ணி இல்லாம இந்த விவசாயம் செய்யறவங்க ரெண்டும் இந்த ஆடு ஆடு மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் கூட ஒரு சில டைம்ல தண்ணி இந்த வறட்சி நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னா போர் ஓட்டுறது அப்படிங்கிற ஒரு வேலைக்காக போனாலும் அந்த இடத்துல அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம பங்கெடுத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலை நமக்கு தண்ணி நல்லா வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க சில இடத்துல தண்ணி இல்லாத போதே அப்ப அவங்களுடைய அந்த இதெல்லாம் முகத்தெல்லாம் பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணி போட்டு தண்ணி வரல அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம தர்மபுரி மாவட்டம் சொன்ன மாதிரி நம்ம தர்மபுரி மாவட்டம் ரொம்ப வறட்சியா நம்ம இதுல போர் ஓட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா நான் என் கண்ணு முன்னாடி பாத்துருக்கிற விஷயத்த நான் சொல்றேன் ஒரு 500 அடி ஓடிட்டு இருக்கோம் தண்ணி இருக்காது திடீர்னு அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க வீட்டுல இருக்கிற அந்த தாலியோ இல்ல ஏதோ ஒரு செயினோ இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த போர் ஓடிட்டு இருக்கும் போது பேங்க்ல போயிட்டு வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த போர் கண்டினியூ பண்ணி கண்டிப்பா பண்ணி எனக்கு தண்ணி வர வரைக்கும் அதை விடாதீங்கன்ற மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஒரு தண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சி ரொம்ப ஒரு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க தண்ணிக்காக வந்து இவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு தருமபுரி மாவட்டத்துல ஆனா அவங்களுடைய குறைய வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அனுசரித்து நாங்கள் அவங்கள திருப்தி பண்ணி தரீங்க இதை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இல்லாத மக்களுக்கு விவசாயிகளுக்கு அவங்க வந்து தேடி நம்மளை தேடி வரும்போது உடனடியாக வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் இப்போ நாளைக்கே மற்றநாள் சொல்லி என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்ன டைமில் கேட்குறாங்களோ அது மாதிரி டைமில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நல்ல மேக்ஸிமம் இப்போ வந்து நல்ல நேரம் பார்ப்பாங்க செவ்வாய்க்கிழமை ஓட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைமில் எந்த டைம் அந்த என்ன டைம் எல்லாம் கூப்பிடலாம் நல்ல நேரம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அது மாதிரி நாங்கள் வந்து வண்டி எங்ககிட்ட ஒரு 4 வண்டி இருக்குங்க நாங்கள் அந்த எந்த வண்டியை அனுப்பிச்சுட்டு கட்ட அவங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சிறப்பான சேவையாக பொதுமக்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க இப்போ நம்மக்கிட்ட 4 வண்டி ஓடிட்டு இருக்கு பாருங்க இப்ப கண்டினியூவா தான் ஓடிட்டு இருக்கு இப்ப இங்க இதே ஊர்ல வந்து 2 வண்டி ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி கண்டினியூவா வண்டி ஓடிட்டு இருக்கு இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க சரியா பண்றோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க சரியா பண்றோம் வாடிக்கையாளர் அவங்க வாடிக்கை அவங்க கிட்ட அவங்களுடைய இப்ப பல இடத்துல கேட்பாங்க நீங்க என்ன ரேட்டுக்கு ஓடுறீங்க என்ன பண்றீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறத தாண்டி எல்லா விஷயத்துலயும் அவங்களுக்கு திருப்திகரங்களும் நாங்க செஞ்சு கொடுக்கோம் அதே மாதிரி ஒரு தருமபுரி அசோசியன் அவங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு அவங்களுடைய அவங்களுடைய நிபந்தனைகளுக்கு எல்லாமே நாங்கள் வந்து கட்டுப்பட்டு அதுக்குள்ள சிறப்பாக செஞ்சு இந்த தொழிலை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு சப்போர்ட்டு எங்களுக்கு செஞ்சு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற தருமபுரி ரிக் உரிமையாளர் சங்கத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க எங்களை நம்பி வாங்க நல்லதே செய்வோம்